பெரியவா சரணம் மகாபெரியவாளோட பரம அனுகிரகத்தினால கனகதாரா ஸ்தோத்திரத்தோட 11வது ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். முதல்ல ஸ்லோகத்தை சந்த சொல்கிறாப்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். श्रुत्यै नमोस्तु शुभकर्मफलप्रसूत्यै रत्यै नमोस्तु रमणीयगुणार्णवायै शक्त्यै नमोस्तु शतपत्रनिकेतनायै पुष्ट्यै नमोस्तु புருஷோத்தமவல்லபாயை. பெரியவா அனுகிரகத்தில் இந்த ஸ்லோகத்தை கற்றுண்டோம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தையும் பெரியவா என்ன சொல்கிறான்னு கேட்டு அனுபவிக்க போகிறோம். பெரியவா சரணம். 6 வயசு குழந்தையாக இருக்கக்கூடிய நம்மோட ஆச்சாரியால் பாடினதில் மனம் மகிழ்ந்து 8வது ஸ்லோகம் முடிஞ்ச உடனேவே தாயாரான மகாலட்சுமி தன்னுடைய கருணா கட்டாட்சத்தினால தன சமிருத்தியை, அதாவது செல்வ வளத்தை கொடுத்துடுறா. அதுக்கப்புறமாக சொல்கிற எல்லா ஸ்லோகங்கள்லேயும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்தமாக தாயாரை ஸ்தோத்திரம் பண்ணுறார் பகவத் பாதாள். ஸ்தோத்திரம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணுறதுனா நிறைய நாமங்கள் இருக்குமாம். ஏன்னா கலிகாலத்தில் நாமங்களை சொல்கிறது விசேஷமாக சொல்லப்படுறது. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, விஷ்ணு சஹசிரநாமத்தோட தியான ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, எஸ் எஸ் ஸ்மரண மாத்திரேன ஜன்மசம்சார வந்தநாத் விமுச்சியதே நமஸ்தஸ்யை விஷ்ணவே பிரப விஷ்ணவே. அதாவது பகவானோட நாமத்தை நினச்சி தியானம் பண்ணினாலே அந்த பகவான் நம்மளை சம்சாரம்ங்கிற கட்டிலேந்து அவிழ்த்து கைவல்யத்தை அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். அப்படி பகவான் நாமத்தை ஜபம் பண்ணினா இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்தில் தாயாரோட நாமத்தை சொல்லி சொல்லி நமஸ்கரிக்கிறார். முதல் வாக்கியத்தில் ஸ்ருத்தியை நமோஸ்து சுபகர்ம பலப்பிரசூத்தியை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸ்ருத்தியைன மோஸ்து, ஸ்ருதி அப்படின்னா வேதம்னு சொல்லி அர்த்தம். அப்படி வேத பதிபாத்தியமான அந்த பரதேவதைக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுபகர்ம பலப்பிரசூத்தியை, சத்கர்மங்களான மந்திரங்களை சொல்லும் பொழுது அந்த கர்மாக்களுக்கு உண்டான பலத்தை, அதாவது புண்ணிய பலன்களைன்னு சொல்லி அர்த்தம் பண்ணிக்கணும், அதை கொடுக்கறது இந்த வேதம். அப்படி புண்ணிய பலன்களை கொடுத்து செல்வத்தை அனுகிரகிக்கக்கூடியவளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறது முதல் வாக்கியத்துக்கான பொருள். 2வது வாக்கியத்தில் ரத்தியை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரமணீய குணார்ணவாயை அப்படின்னா ரமணீய குணங்களான, அதாவது கல்யாண குணங்களோடு இருக்கக்கூடிய அருணவம் அப்படின்னா சமுத்திரம்னு சொல்லி அர்த்தம். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மங்கள குணங்கள் நிரம்பிய சமுத்திரம் போல இருக்கக்கூடிய தாயார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணிக்கணும். ரத்தியைன மோஸ்து, இந்த ரத்தியை நமோஸ்து அப்படிங்கிற பதத்துக்கு விளக்கம் பெரியவா கொடுக்குறா. ரத்தியை அப்படிங்கிறதுக்கு ஆனந்தம்னு ஒரு பொருள் உண்டு. அப்படி ஆனந்தத்தின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னும், ஆனந்தத்தை அருள வல்லவள் அப்படின்னும் இதை புரிஞ்சுக்கணும்.
இதே பதத்தை வேற ஒரு விதமாகவும் புரிஞ்சுக்கலாம். ரத்தியைனம் ஓஸ்து, ரத்தியை போன்ற லாவண்யத்துடன், லாவண்யம்னா அழகுன்னு புரிஞ்சுக்கலாம், லாவண்யத்துடன் கூடிய சௌகுமாரியத்தோடு விளங்குபவள். சௌகுமாரியம் அப்படின்னா யவ்வனம், இளமை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அழகுடன் கூடிய யவ்வனத்தோடு விளங்கும் மன்மதனின் பத்னியான ரதிதேவியினுடைய அழகுக்கு ஒப்பானவளும் மங்கள குணங்களின் சமுத்திரமாக விளங்குபவளும் ஆன தாயாரை, மகாலட்சுமி தாயாரை நான் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி பகவத் பாதாள் சொல்கிறார். ஆனால் இந்த பதத்துக்கு ரத்தியை அப்படிங்கிறதுக்கு பெரியவா ஆனந்தம்னு விளக்கம் கொடுக்கறதுனால அதையே பிரதானமாக, பிரதானமான அர்த்தமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மூன்றாவது வாக்கியத்தில் சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மகாபெரியவா. இதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்கறா அப்படின்னா, சக்தியை நமோஸ்து, பராசக்தியாக விளங்குபவளை, அதாவது ஒவ்வொரு பிராணிகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவன்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு வஸ்துக்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி உண்டு. அந்த இயக்க சக்தியாக, ஆக்க சக்தியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூன்றாவது வாக்கியத்தில் பகவத் பாதால் சொல்கிறதாக மகாபெரியவா விளக்கம் கொடுக்குறா. சதபத்ர நிகேதனாயை, சத அப்படின்னா நூறுன்னு சொல்லி அர்த்தம், பத்ர அப்படின்னா இதழ்கள் அப்படின்னு அர்த்தம், அதாவது நூறு இதழ்கள் கொண்ட தாமரையின் பால் வசிக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தமாகிறது. நான்காவது வாக்கியத்தில் புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புஷ்டியைன மோஸ்து அப்படின்னா பத்மாசனத்தில் உட்காந்துண்டு லோகத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கு சமிருத்தியாக, அதாவது தேவைக்கு அதிகமாகவே அனுகிரகம் பண்ணக்கூடியவளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்னு சொல்லி அர்த்தமாகிறது. தாயாரை பொறுத்த மட்டிலும் நம்ம என்ன சொல்லி அழைச்சாலும் தாயாருக்கு வராத ஒரு சந்தோஷம் அவளுக்கு மிஸ்ஸஸ் பெருமாள் அப்படின்னு சொல்கிறதுல வந்துடுமாம். அதனால் புருஷோத்தம வல்லபாயை அப்படிங்கிறார் பகவத் பாதாள். புருஷோத்தமன் அப்படின்னா பெருமாளை குறிக்கிற நாமா, அப்படி பெருமாளின் வல்லபா அதாவது பிரிய பத்னி, பிரிய சகி அப்படின்னு சொல்லி அவளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் பகவத் பாதாள். தாயாருக்கு பெருமாள் நாம் அவ சொன்னாலே பிடிக்கும்னு சொல்கிறையே, அதை எப்படி சொல்கிற அப்படின்னா அதுக்கு அன்வயமாக ஒரு ஸ்லோகம் நாராயணியத்தில் இருக்குது, அதை இப்போ அனுபவிப்போம். லக்ஷ்மீஸ்தாவகராமணீய கஹ்ருதை வேயம் பரேஷ்வஸ்திரேதி அஸ்மின்னன்யதபி பிரமாணமதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே யே த்வத்யான குணானுகீர்த்தன ரஸா சக்தா ஹி பக்தா ஜனாஹ தேஷ்வேஷா வஸதி ஸ்திரைவ தைத ப்ரஸ்தாவ தத்தாதரா. நாராயணியத்தில் ரெண்டாவது தசக்கத்தில் வர அஞ்சாவது ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் பெருமாளையே தியானம் பண்ணிட்டுருக்காளோ, யார் குருவாயூரப்பனான உன்னுடைய நாமத்தையே ஜபிச்சுருக்காளோ, யார் கிருஷ்ணனான உன்னுடைய கீர்த்தனத்தையே பாடின்றிருக்காளோ, தாயார் அவளை விட்டு நீங்கிறதே இல்லை, தாயாரானவள் அந்த இடத்திலேயே தங்கிடுவாள். ஏன்னா அவளுக்கு அவளுடைய பிரிய பர்த்தாவான உன்னுடைய நாமத்தை கேட்கறதுனாலே ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி நாராயண பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சொல்கிறார். அதனால தான் பகவத் பாதாளும் பெருமாளோடையே சேர்த்து சேர்த்து பாடும் பொழுது தாயார் அதை ரசித்து அனுபவிச்சு உடனே அனுகிரகம் பண்ணிடுவோ அப்படின்னு சொல்லி இப்படி பாடுறார். இப்போது இந்த ஸ்லோகத்தை
ஒரு தடவை சேர்ந்து சொல்லிட்டு இனியோட சத்சங்கத்தை முடிச்சு போவோம். ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம பல பிரசூத்யை ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. பெரியவா சரணம். நாளையோட சத்சங்கத்தில் 12வது ஸ்லோகத்தை அனுபவிப்போம்.